Okay, the Arun Evans and Mercury with the Vasant Ganko and Pretty Queens proudly presents Isai Nyani Ilayaraja Avagalin truly live in concert 2024 oda launch nalla kaiyil kuduthalam. ஸோ 5 வருடத்துக்கு அப்புறம் 6வது வருடமும் அருண் ஈவென்ட்ஸே இந்த நிகழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்றப்போ ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அண்ட் எந்தளவுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த விஷயத்தை வந்து உங்கள் கையில் கொடுப்பார். அண்ட் இட்ஸ் கோன் பி மெகா ஹிட். 50,000 பீப்புள் க்ரௌடு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் அதை தொடர்ந்து நம்மளோட எல்லா டிக்கெட்ஸோட லான்ச்சும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு தேங்க்யூ. ஸோ இதை எடுத்துடலாம். மேற்பட்ட பாடல்கள் கண்டிப்பா அங்க வந்து நிரம்ப போதும் சொல்ல அந்த மேடையில். அது தொடர்ந்து கரெக்டா ஒரு 5 மணிக்கு ஆரம்பிப்போம். 6:45 எக்ஸாக்டா ஸ்டார்ட் ஆயிரும். 3 மணிக்கு கேட்ல நாங்க அலோ பண்ணிடுவோம். எல்லோரும் ஸ்கேன் பண்ணி கையில் பேண்டோட தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். உள்ள ஃபுட்டு அவங்களுக்கு வாட்டரெல்லாம் நாங்கள் நிறையா ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார். அப்புறம் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு புது முயற்சியாக என்ன பண்ணியிருக்கோன்னா, வாலெட் பார்க், அதாவது நீங்கள் காரை வந்து நீங்கள் கொடுத்துட்டு போகலாம், அவங்க நீட்டாக நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது உங்களை ரிசீவ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஸோ உங்களை கார் நிறுத்தி ரிசர்வேஸ் எடுத்து அந்த கஷ்டமும் உங்களுக்கு தரக்கூடாதுங்கிறதுலாம் நாங்கள் திரும்ப அதான் சொல்கிறோம். வந்து நின்று ஃபேமிலியோடு இறங்கி அவங்க உள்ள டேரெக்டாக போய் உட்காரணும். அந்த கார் நிறுத்த கூட சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அதுக்காக கிட்டத்தட்ட 5 கம்பெனியோட டைஅப் போட்டு அந்த பார்க்கிங் வசதியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி, ஓகே சார். இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்டுக்கு வரும்போது பாத்ரூமுக்கு அலை மோதுறாங்க. என்னதான் மொபைல் பாத்ரூம் வச்சிருந்தா கூட 50,000 பேர் கூடும் போது வந்துட்டு ரொம்ப அலை மோதிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? மொபைல் டாய்லெட் வந்து எல்லா கேலரிலயும் இருக்கும் சார். முதல்ல என்ன பண்ணுவாங்க, காமனாக அங்கே போடுவாங்க. இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் பிளானில் அதான் மிஸ்டர் சாலினி மேடம் வந்திருக்காங்க, ஜான்சன் எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒவ்வொரு கேலரிக்கும் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுக்கணுன்றதுக்காகவே நாங்கள் இதில் நாங்கள் ஃபஸ்ட் டைம், அதுவும் இதில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார், ஒவ்வொரு கேலரிக்குள்ளாரையும் நர்ஸ் 2 இருப்பாங்க, எமர்ஜென்சி கிட் இருக்கும். ஓகே. ஸோ ஆம்புலன்ஸ் உள்ளே நிறுத்த முடியாது, ஆம்புலன்ஸ் சுற்றி இருக்கும். நான் என்னன்னா, உள்ளே என்னை நம்பி உட்காந்துருக்கான் ஒரு 1000 பேர் அப்படின்னா, அந்த 1000 பேருக்கு 2 நர்ஸை கொடுத்து ஒரு மினிமம் கிட்ட கொடுத்து அவனுக்கு எதுனாலும் நாங்கள் பார்த்துக்கணுங்கிற அளவுக்கு கேர் எடுத்திருக்கோம் சார். இதில் ரொம்ப கவனமாக இருக்கும் சார் நாங்கள். அதனால் அது அந்த ஃபெசிலிட்டி. அதே மாதிரி ஒவ்வொரு கேலரிக்கும் நாங்கள் என்னென்னா, இந்த 3 கேலரி சேர்ந்து ஒரு டாய்லெட் போடுறதுல இல்லை, ஒரு கேலரி இருக்கவங்க ஒரு டாய்லெட்டுக்கு அழகாக போயிட்டு வரலாம், அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டீங்க, நொறுக்கு கேட்டு வந்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வெளியே வேறுல வந்து நாங்கள் பல ஈவெண்ட்ல வந்துட்டு ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கும் போது வந்தா அதை 20 ரூபாய் சொல்றாங்க சார். இப்போ நான் சொல்றேன், வாட்டர் நீங்கள் கடைகளில் என்ன வாங்குறீங்களோ மேக்ஸிமம், இப்பவும் சொல்றேன், ஒரு கம்பெனியோட நான் டையப் போட்டிருக்கேன், அந்த கம்பெனி கூட நான் இங்கே இருக்கு. 1 மினிட். பிளானட்டோட கம்பெனி அது, அவங்க கூட இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் என்னோடய வருவாய் இழப்பு தான், அதை பற்றி நான் கவலைப்படலை. முடிஞ்ச வரைக்கும் ஏன் வாட்டரை நம்ம ஃப்ரீயாக தரக்கூடாது, வாட்டர் பாட்டில் மட்டும் பேமெண்ட் இல்லை அப்படிங்கிற பண்ணணுன்றது இது பெரிய ஒரு இதாக எடுத்திருக்கேன். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன், இது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த வேலை, நீங்கள் வாட்டர் பாட்டில் ஃப்ரீனே வச்சுக்கோங்க சார். நான் இதுக்காக வந்து எந்த வேற ஒரு பட்ஜெட்லேருந்து கூட அந்த ஃபண்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். உள்ளே வரவங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஃப்ரீ சார். இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வரும்போது அந்த ஈவெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு யார் நடத்துகிறாங்கன்றது வந்து சில பேருக்கு வந்து தெரியாமலே வராங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து பொதுவாக சொல்கிறோம், இவர் 1400 படங்களுக்கு இசையமைத்தார் அப்படின்ட்டு. ஒரு புக்லெட் வந்துட்டு நீங்கள் இலவசமாக கொடுத்தா என்ன வந்து இவருடைய முதல் படத்துலேருந்து ரொம்ப அருமையான ஐடியா சார், சத்தியமாக வந்து உங்கள். ஏன்னா அதனோட நாங்கள் உள்ளே போகும்போது இவருக்கு என்ன சாதனை படைத்தார்ன்றது தெரியணும் இல்லையா சார்? டெஃபினட்டாக இப்போ நான் வாட்டர் பாட்டில் அறிவித்த மாதிரி
இந்த புக்கையும் நீங்க உள்ள கொடுக்கறதுக்கான முயற்சி ஏற்படுறேன். ஏன்னா எனக்கு இன்னும் 60 நாள் டைம் இருக்கு. ஆமா, சோ என்னால முடியும்னு நினைக்கிறேன். இதை நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. இல்ல, அதுக்கு நீங்க ஒரு விளம்பரதாரரே வச்சு அந்த புக்கு அந்த ஒரு 10 பேப்பர் வச்சுக்கோங்களேன், 10 பேப்பர் அச்சு அடிக்கிறதுல அவங்க பேரை போட்டு சொல்லுங்க. சரி சார், இப்ப நான் வாட்டர் பாட்டில் கமிட் பண்ண மாதிரி இப்ப சொல்றேன். சாரோட ஃபுல்லா அந்த புக்கையும் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஏன்னா அதை நாங்க பார்க்கும்போது, சரி சார், புதிய தலைமுறைகளுக்கு கூட வந்துட்டு இளைய தலைமுறைக்கு வந்து தெரியும். ஏன்னா சும்மாவே நாங்க சுற்றி இருக்கிற மாதிரி 1400 மொத்தமே தெரியணுமே. அது சார், பல பேத்தோட இரவு தூக்கத்துக்கு காரணமா இருக்கிறவர் நம்ம ஐயா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த குறையும் வைக்காம இந்த புக் ஐடியா சத்தியமா நீங்க சொன்னது ஏத்துக்கூடியது. அதை நான் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். நிறைவேற்ற 48 வருஷம் நேற்று அவர் வந்து இசையமைப்பாளராக அறிமுகமாக. ஆமா சார், அன்னக்கிளி ரிலீஸ் அன்னக்கிளி 48 வருஷம். அதுக்கு அடுத்து நடக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இதுதான். அதுக்கு ஏதாவது தனி ஈவெண்டா வந்து ஒரு 5 நிமிடம் அவருக்கு ஏதாவது பண்றீங்களா? கௌரவிப்பு ஒருத்தர் 1/2 நூற்றாண்டு வந்துட்டு இருக்காரு இசைஞானி. ஆமா சார், அது வந்து பெரிய பிளான். இப்ப 48 இன்னும் 2 வருஷம், அது 50 வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ஸ்ரீராம் சார் வந்து பெரிய லெவல்ல பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அது சும்மா ஏதோ ஒரு விழால அடக்கிற விஷயம் அல்ல. அது வந்து இன்னும் 1 வருஷம் பொறுத்திருந்து அதை வந்து, ஏன்னா அந்த விழாவை வந்து அவர் நினைக்கிற மாதிரி செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம். அந்த 50வது வருஷத்தை யாருமே அந்த மாதிரி கொண்டாடி இருக்கக்கூடாதுங்கிற லெவலில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. பெரிய லெவலில் நடத்தப்படும் சார். அது எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல இல்லை. அதாவது டோட்டலா ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்க 50 தானே சொல்றீங்க, 50 இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல நடந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பெரிய பிளான் நாங்க இதுல பிளான்ல இருக்கோம் சார். அது கண்டிப்பா செய்வோம். அதுல நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, அதை நாங்க பிளான் பண்றோம் சார். மொத்தம் இத்தனை பாட்டு, ராஜா சார் எவ்வளவு பாட்டு பாடுறாங்க, யுவன் சார் வந்து கெஸ்ட் வந்து பாடுறாரா சார்? இப்போ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் தான் அறிவிக்கப்படும். இன்னொரு விஷயம், சார் குறைஞ்சபட்சம் 55 to 60 பாட்டு இல்லாம உங்களை கேட்காம அனுப்ப மாட்டாரு. ஏன்னா அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை அனுப்பாம அவர் இதுக்காக வாழ்றாரு. அவர் அதுக்குன்னே டெய்லியும் இது பண்றாரு. அவர் அந்த விஷயத்துல வந்து பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் இருக்குன்னா அதுல 2 பாட்டை போட பார்ப்பாரு. ஸோ எந்த வகையிலும் அந்த வகையில சாரை பொறுத்த வரைக்கும் இசை தான். அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு அது காலையில எழுந்திரிச்சாருன்னா நேரமா வராருன்னா நைட்டு வரைக்கும் அதுதான் அவருக்கு, வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து ஒரு நல்ல மனிதர் இந்த நிகழ்வை பெரிய லெவலில் எடுத்துட்டு போய் நம்ம கொண்டாடணுன்றத கொண்டாடி தீர்த்தணுங்கிறதுல நம்ம ஒரு முடிவா இருக்கணும் சார். சார், அப்புறம் சில மாசங்களுக்கு முன்னால இந்த மறக்குமா நெஞ்சுன்னு ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது. கசப்பான சம்பவங்கள் நிறைய நடந்தது. நீங்க முறைப்படி அரசாங்கத்திட்ட போலீஸ்ட கார்பரேஷன் அதெல்லாம் பிளானிங் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு பாதுகாப்பு அவங்களோட இது வந்து சார்? இப்ப நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜாயின்ட் கமிஷனர் மீட்டிங் முடிச்சுதான் வந்து நிக்கிறேன் சார். இங்க அங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிபி சக்சஸ் தார் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடியும் அவங்க அவ்வளோ கொஸ்டின்ஸ் வச்சுருந்தாங்க. என்னோடய பிளான் அவ்வளோ கிளியராக சொல்லி அவங்க தெளிவாக அடியாக கொடுங்க, ஒரு 4 கரெக்ஷன் இப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ எந்த அதெல்லாம் பார்க்காம நான் பேசாமல் இங்கே வந்து நிற்கல சார். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்களாம் நினைக்கிறீங்க இந்த ஒய்எம்சிஏ கிரவுண்டுக்கு நீங்கள் லாஸ்ட் எப்போ சார் போயிருப்பீங்க சார்? நான் உங்களுக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 114 தடவை போயிட்டு வந்திருக்கேன். அதாவது செயல் சிந்தனை ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. ஏன்னா ஒரு திருடன் எப்படியெல்லாம் உள்ளே வருவான் எங்களுக்கு தெரியாமல், அந்த அளவுக்கு என்னன்னு கேட்டேன்னா ஒரு திருடனாக இருந்து யோசிச்சு நான் உள்ளே வந்து வே போய் பார்த்து அதெல்லாம் அடைச்சிட்ருக்கேன் நான். ஏன்னா இதில் ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாக நம்மளை மாரி ஒரு பெருசாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல ஒரு 500 சேர் போட முடியும் அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேன், அது இப்பயே சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன், 100 சேர் அதிகமாகவே போடுறேன். என்னையும் மீறி திருடானா உள்ளவர் அவனுக்கு. ஏன்னா அது 500 பேர் என்னை நம்பி டிக்கெட் வாங்குறவன் சேர் அவன் பறிச்சிடக்கூடாது. அதனால நான் அவனுக்கும் சேர்த்து ஒரு 100 சேர் அதில் போட்டு வைக்கிறேன். ஆமாம் சார். சார், அது இந்த தடவை நடக்காது சார். சார், அதை தான் சொல்கிறேன், இந்த தடவை அது நடக்காது சார். ஏன்னா அதுக்கு ஒரு பிளான் என்கிட்ட இருக்குது. எப்படின்னு நான் சொல்லிடுறேன், வேலியை தான் பயிர் மேயும். கரெக்டு தானுங்க சார். அதாவது நம்ம யாரை நம்பி ஒரு செக்யூரிட்டி ஒரு பவுன்சர் அப்படின்னு நினச்சி கொடுக்குறோமோ அவங்க செயலில் சில விஷயம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில தான் சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்லலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாட்டா மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து நான் பவுன்சர்ஸ் கொண்டு வரேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாட்டா மாறி நிற்பாங்க. இப்போ சாரோட அந்த பேக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பாஷையே தெரியாதவங்க தான் நிற்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த மெயின் என்ட்ரி கேட்டுக்கிட்ட ரொம்ப தெளிவாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார். அதனால் ரொம்ப அந்த விஷயம்லாம் தடுக்கிறது தான் பண்ணுறோம். இப்போவும் சொல்கிறோம் சார், ஒரு டெய்லி இதே யோசனையில் உட்காந்துருக்கோம். ஒரு சின்ன தவறு கூட வராமல் எந்த அளவுலாம் செய்யணுன்றதை நம்ம பண்ண. இப்போ அம்மா வந்து சாப்பாடு செய்கிறாங்க. நமக்கு
மகனுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் பரிமாறணும் தானே சார் அவங்க பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அதில் ஒரு துளி உப்பு இருந்தால் இருக்கா அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் சார். நீங்கள் அது நான் புரியும்னு சொன்னால் எனக்கு வார்த்தை வரல அவ்வளோ சார். சார் இங்கே இங்கே இதில் வைரமுத்து சாருடைய பாடல்கள் எவ்வளோ இடம் பெறும், எத்தனை பாடல்கள் இடம்? இல்லை சார் இது நான் எனக்கு தெரியாது சார், அது சார் இன்னொரு மீட்டிங்கில் இருக்கும். ஏன்னா நான் வந்து நல்ல விஷயம் அதாவது இப்போ சொல்கிறேன் சார், பாடல் எல்லாரும் ஒன்று தான், சாரை பொறுத்த வரைக்கும் அது மாதிரிலாம் நினைக்கிறவரு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. தமிழ்நாட்டில் ஒரு 300க்கும் மேற்பட்ட ஒரு லைவ் கான்சர்ட் பண்ண முடியும், அதை தாண்டி ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு தருணம் அப்படின்றதுல டாக்டர் அப்துல் கலாம் அவருக்காக ரெண்டுமே சார்ந்து தமிழ்ல முதல் கணம் ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ண ஒரு மனிதர் அண்ட் இசைஞானி இளையராஜா அவர்களை வைத்து 5 ஈவெண்ட்டுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. அண்ட் பெங்களூர்ல இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ல சிஎம் எடியூரப்பா அவர்களுக்கு முன்னாடியே 50,000 பேருக்கு முன்னிலையில் ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெகா ஈவெண்ட் ஏர்போர்ட்லேயே பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இவர். நல்ல ஒரு கைத்தட்டலோடு நம்ம அருண் ஈவெண்ட்ஸ் அருண் அவர்களை மேடை கலைக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை 14 நம்ம சென்னையில் ஒய்எம்சியில் கிட்டத்தட்ட ஒரு லைவ் ஆடியன்ஸ் 50,000 முன்னாடி மிக பிரம்மாண்டமான ஒரு இசை விழா, நம்ம இசைநாளின் சாரோட விழா இங்கே மிக வெற்றிகரமாக நடக்க இருக்கு. இன்னைக்கு நேற்றுக்கு இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் நினச்சிருக்கலாம் அவ்வளோ பெரிய விழா, நிறைய செலிப்ரிட்டி வருவாங்க, நிறைய இதுக்கு முன்னாடி இருக்கும் நடக்கும்னு நினச்சி இங்கே வந்திருப்பீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு சர்ப்ரைஸ். நாங்கள் சார்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவர் சொன்னது என்னென்னா, இது இந்த மாதிரி விழா நிறைய நடக்குது, நிறைய செலிப்ரேட்டோட தான் நடக்குது, பட் ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்குற அந்த பத்திரிக்கை நண்பர்களுக்காக ஒரு முன்னுரிமை கொடுத்து எதுவும் நடக்கலை. அதனால் இந்த விழாவை அவங்க முன்னுமில்ல அவங்க தொடங்கி நடக்கணுன்றது என்னோட ஆசைன்னு சொல்லி சார் சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேங்க. அது மாதிரி யாருக்கு அந்த மனசு வரும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்கிறாரு அந்த விழாவை நீ சாதாரணமாக பண்ணாத, எப்பவுமே பிரம்மாண்டமாக நிற்க முடியாது, அது வேற. அந்த விழாவை அவங்களுக்கும் ஒரு செலிப்ரிட்டிக்கு நம்ம எங்கே செய்வோம், ஒரு ஸ்டார் ஹோட்டலில், ஒரு 5-star ஹோட்டலில் நம்ம நடத்துவோம், ஒரு நல்ல ட்ரீட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல விழா நடத்தி அவங்கள குத்துவிளக்கு ஏற்றி அவங்கள டிக்கெட் லான்ச் பண்ணி இதை பெரிய லெவலில் அவங்க முன்னிலையில் நடத்தி கொண்டு போக சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியோட ஒரிஜினல் PR-ஓவே மீடியா தான் சொல்லிட்டார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை தான் இங்கே நான் செஞ்சிட்ருக்கோம். இங்கே வந்து சார் பேர் சொல்லி இந்த லான்ச்சுக்கு சொன்னால் யார் வேணால் இருந்தாலும் காலையிலேருந்து பெரிய பெரிய லிஸ்ட்டு எல்லாமே. ஸோ ஒரு சேஞ்ச் பண்ண ஒரு புதுசாக இருக்கணும் அப்படின்றதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம், அதை தான் இப்போ இங்கே செய்கிறோம். ரெண்டாவது இந்த நிகழ்வு, இந்த நிகழ்வு பார்த்திங்கனாக்கா எந்த அளவுக்கு கிளியர் ஆட் பண்ணுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதாவது என்னென்னா இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சிட்டியில் நந்தனம் ஒரு சிக்னலில் ஒரு ஒய்எம்சியில் தான் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணோம். ஏன் அப்படின்னா மெட்ரோவோட ஃபஸ்ட்டு ஒரு டைப் போட்டோம். ஆடியன்ஸ் இதோட ரசிகர்கள் வந்து எந்த சூழல்லையும் ஒரு தடுமாற்றமாக ஒரு நடந்து ஒரு பல கிலோமீட்டர் நடந்து வந்து அவங்களை சிரமப்படுத்தி இருக்கக்கூடாதுன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் அந்த டிக்கெட் வாங்குற எல்லாருமே மெட்ரோ ஃப்ரீ, அதாவது அந்த மெட்ரோ இறங்கினா பக்கத்து கம்பவுண்டு தான் ஒய்எம்சியோட கிரவுண்டுங்க. அப்புறம் இப்போ இந்த எலெக்ஷன் பண்ணாங்க பாருங்கள், 8 hours ரேபிடோ, அதாவது 2-wheeler 4-wheeler காரு இதெல்லாம் வந்து அந்த அன்னைக்கு ஒரு 8 hours வந்து நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அவங்க எந்த சூழலையும் ஆடியன்ஸ் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஐயாவோட நிகழ்ச்சியை கண்டு கழிச்சு போகணுன்றது தான் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதுக்கான முயற்சி எடுத்து வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். இது எல்லாத்தோடய ஒரு ஹைலைட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, அந்த ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எடுப்பாங்க. அதுலேயும் ஒரு புதுமை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் முடிச்சுட்டு அப்புறம் நான் ப்ரெஸ் மீட் வச்சிருக்கேன். ஏன்னா ஐயாவோட போய் வச்சு நிகழ்ச்சி நடந்ததுக்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் முடிக்கிறது தான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கான அழகு. அதை தான் இங்கே செஞ்சுருக்கேன். இவங்க நான் சொன்னேன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு இப்படி பண்ணுறேன்னு சொன்னேன்னா, முதல்ல எனக்கு வசந்தனுக்கும் அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் வந்து சத்தியமாக வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்புறம் சாரோட ஆர்வம் முடிச்சு பெடிப்பு முடிச்சு முடிவு சார் பார்த்தேன், அவரோட ஒரே வார்த்தை தான் சொன்னார், இந்த நிகழ்வு நல்லா நடக்கணும் என்ன சப்போர்ட் வேணும் நான் கேட்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய நிறைய ஒரு நண்பர் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய இந்த சென்னையில் எனக்கு பெரிய பலமாக இருந்து எனக்கு கூட ட்ராவலில் ஹெல்ப் பண்ணார்.
அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் இந்த இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்து நீங்கள் தான் நிற்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் டிக்கெட்டு, ஆன்லைன் டிக்கெட்டு ஒரே ஒரு பேடிஎம், பேடிஎம்மில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் நான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டிக்கெட் கிடைக்காது, ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அவர் எக்ஸ்க்ளூசிவாக உங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பெரிய அளவில் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சாருக்கான இந்த டிக்கெட்லாம் ஒரு ஒரு 15 நாளில் வந்து நம்ம சோல்ட் அவுட் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஒரு விஷயமாக இருக்குது. நான் எடுத்துகிட்டு போகிறேன், என்ன நம்பி கொடுங்கன்னு சொல்லி பேடிஎம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பாருங்கள். அவங்க மோனப்பிளியாக இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமாக ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் தான் வந்து மிஸ்டர் ஸ்ரீராம். அவர் வந்து மெர்க்குரியோட என்னால் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு பல பேர் சென்னையோட ஈவெண்ட்டுக்காக அவர்கிட்ட போய் கேட்டு என்னென்ன பண்ணி, அவர் இல்லை அருண் வந்து சார் வச்சு ஆல்ரெடி ஒரு அஞ்சு ஈவெண்ட் பண்ணியிருக்கான், அவன் நம்பி கொடுக்கலாம், அவன் ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுவான்னு சொல்லி எனக்கு பெரிய ஆதரவு ஸ்ரீராம் சார். அவர் வந்து இல்லைன்னா நான் இந்த இடத்துல இங்கே நிற்க முடியாது, சத்தியமாக சொல்கிறேன். ஸோ அவர் அந்த நம்பிக்கையை நான் வந்து இன்னைக்கு நல்ல விதமாக முடிச்சு வந்து நிற்கிறேன். இப்போ ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன், இந்த நிகழ்வு மிகப்பெரிய வெற்றியடை வச்சு ஒரு சக்ஸஸ் மீட்டிங் அவங்க சந்திப்பதில் எந்த டவுட்டும் கிடையாது, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் ப்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை நான் ஒதுக்கி உங்கள் ஃபேமிலியோடு இங்கே பார்க்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா நீங்க முன்னிருந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுல இருக்கும், அதுக்கான வேல்யூ போடப்படும், உங்க ப்ரெஸ் அங்க உட்காரப்படுவாங்க, அதை நீங்க உங்க ஃபேமிலியோட நீங்களும் என்ஜாய் பண்ணுன்றதுல நான் ரொம்ப சொல்லுவேன். சாரோட விருப்பமும் அதுவாக தான் இருக்கு. அதனால இது முழுக்க முழுக்க நான் வந்து என்னன்னா ப்ரெஸ் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அதனால வந்து இது நீங்களும் நானும் சேர்ந்து நடத்துற நிகழ்வா நீங்க பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய விழாவா இருக்கும். இதுக்கு மேலே யாரும் யாரும் எதுவும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்க அவ்வளோ பெரிய பலன்றது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. மற்றவங்க மாதிரி கவிதை நடிகனால பேச தெரியுதான்னு எனக்கு தெரியல, அது தெரியல உண்மையானு அது பேசுறேன். ஏன்னா இந்த மைக்கை தள்ளி இங்கே நின்று பேசுனீங்கன்னா படப்படம் பக்கத்துக்கு என்னால் பேச முடியும், அது ஒரு சின்ன இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி எனக்கு முன்னாடி நின்று பேசுறது ஒரு சின்ன ஒரு தாக்கம் இருக்கு. அப்புறம் அப்புறம் இப்போ நம்ம நல்லபடியாக அந்த லான்ச் போகலாம். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ வெரி மச். ஸோ உண்மையிலே நன்றிகள். அந்த முதல் கடமை இந்த ஈவெண்ட்டை இவங்க பிளான் பண்ண அடுத்த செகண்டே இவங்க முடிவு பண்ணது ப்ரெஸ்ஸை வச்சு மட்டும்தான் எல்லாத்தையுமே நம்ம நடத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு, அதுலேயும் இசைஞானி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார். ஸோ அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போக முடியும், அதனால் அவங்கள வச்சே பண்ணிடலாம். அந்த செலிபிரிட்டிஸ் அப்படின்றப்போ நிறைய நேம்ஸ் அடிபட்டது. கடைசியாக ஒரே வார்த்தை அருண் அவர்களிடம் சொன்னது, ஓகே நீ ப்ரெஸ்ஸை மட்டும் வச்சு பண்ணு, அவங்க இந்த மீடியாவை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து இவருக்கு ஒரு கைத்தறி கொடுத்தே தீரணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பான்சர்ஸ் லிஸ்டாக இருக்கட்டும், அந்த பிஸ்னஸை நோக்கி எடுத்துட்டு ஏன்னா கம்ஃபர்டபுளாக பண்ணும் இளையராஜா அப்படின்றப்போ கண்டிப்பாக டிக்கெட்ஸ் வந்து போட்ட 15 நாளில் சேல் ஆகிடும். அதுலேயும் இந்த நேரத்தில் வந்து பேடிஎம் இன்சைடர் அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.